ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாத்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லட்சுமி நாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹத ஸ்தைதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரண உஷரணம் பிரபத்யே மாதா பிதாயுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதேர் முகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீகுலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகால இதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பர அங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். மற்றொன்றும் மனமே மதிலரங்கர் கத்தினம் மேய்த்த கடலினக்கீழ் உற்ற திருப்பை பாடும் சீர் தொன்றடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. விரும்பி நின்றேத்தமாட்டேன் விதியிலேன் மதியொன்றில்லை இரும்பு போல் வலிய நெஞ்சம் இறை இறை உருகும் வண்ணம் சுரும்பமறு சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டுகொண்டு என் கண்ணினை கழிக்குமாறே. திருமாலை திவ்யப்பிரபந்தம் தொண்டடிப்புடியாழ்வார் அருளி செய்த பிரபந்தம், அரங்கநகரப்பன் புகழ் பாடும் பிரபந்தம், அதில் 17வது பாசுரம். விரும்பி நின்று ஏத்தமாட்டேன், விரும்பி நின்று அப்படின்ற பாசுரம். இந்த பாசுரத்தினால ஆழ்வார் அந்த சர்வேஸ்வரன் தன்னை அவன் சந்தோஷம் அடையும்படி செய்தான் அப்படின்றத அழகாக தெரிவிக்கிறார். இதுக்கு முன்னாடி பாசுரத்தில் அந்த எம்பெருமான் விஷயத்தில் தனக்கு அன்பு அதிகமாக பெருகியது அப்படின்றத சொன்னார். தன்னுடைய நெஞ்சில அன்பு இருந்தாலும் அந்த அன்பு வெளியில தெரியாமல் இந்த சம்சாரிகள் அவ வந்து தாறுமாறாக இருந்திருக்காளே அந்த மாதிரி இல்லாமல் என்னுடைய கண் முதலான இந்த அச்சேதனமான இந்திரியங்கள் கூட என்ன சந்தோஷத்தை அடையிறது அப்படின்றத ரொம்ப அழகாக இந்த பாசுரத்தில் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அரங்கநகரப்பனே ரங்கநாதா, விரும்பி நின்று ஏத்த மாட்டேன், நான் வந்து உண்மையில மிகுந்த அன்போட இருந்து நான் வந்து உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாதே இருந்துட்டேன். விதியிலேன் அது மாத்திரம் இல்ல, சரீரத்தினால் செய்யக்கூடியதான காரியங்களையும் நான் செய்யல. அதாவது ரெண்டு கையும் எடுத்து தனித்தனியா இருக்கிற கையை மேல தூக்கி அப்படி அஞ்சலி முத்திரையை காமிச்சு அந்த கை கூப்புதல்ன்ற காரியத்தையும் நான் பண்ணல. இந்த நாவினால உன்னை துதிக்கிற அந்த காரியம் அதையும் நான் செய்யல. அப்பேற்பட்ட அந்த விதி எனக்கு வாய்க்கல. ஆக காயிக வியாபாரம் எதையுமே நான் செய்யல. மதி ஒன்று இல்லை, மதி ஒன்று இல்லை. சரி, புத்தி சக்தியாவது என்ன வேலை பண்றதா? என்ன என்னுடைய புத்தியானது, என்னுடைய அறிவானது எனக்கு மங்கி போச்சு, எனக்கு அறிவே இல்லை. என்ன சர்வேஸ்வரன் ஒருத்தருக்கான், அவன் தான் நம்ம எல்லாம் ஆள்பவன், அந்த பிரவிஷ்ட சாஸ்திர ஜனானாம் சர்வாத்மான்னு உபனிஷத் சொல்ற மாதிரி அவன் தான் நம்ம எல்லாம் ஆள்பவன், ஆள்கின்றான், அழியான் அப்படின்ற நிலைமை அந்த எண்ணம் எனக்கு இல்ல, தெரிஞ்சுக்கல் நான். ஆக எம்பெருமான் ஒருவன் இருக்கிறான் அப்படின்ற அறிவு எனக்கு இல்லவே இல்லை. இந்த மாதிரி இருக்கிற என்னுடைய இரும்பு போல் வலிய நெஞ்சம், இரும்பு மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய இந்த ரொம்ப கடினமான இந்த மனசானது இறை இறை உருகும் வண்ணம், இறை இறை கொஞ்சம் கொஞ்சமாக
உருகும் வண்ணம் உருகும்படியாக, சுரும்பு அமர் வண்டுகள் எங்க பார்த்தாலும் ரீங்காரம் இடுகின்றன, ரீங்காரம் இடக்கூடிய அந்த இடம் சன்னிவேசம், அப்படிப்பட்ட சோலை சூழ்ந்த சோலைகளாலே நிறைந்த சோலைகள் சோலைகளாலே சூழப்பட்ட மா அரங்கம் மிகவும் ஸ்லாக்கியமான சிறந்ததான இந்த ஸ்ரீரங்கத்தை கோயில் கொண்ட தன்னுடைய வாசஸ்தானமாக இருப்பிடமாக கொண்ட கரும்பினை கரும்பு போல் பரம போக்கியரான அந்த பெரிய பெருமாளை என் கண் இணை என்னுடைய ரெண்டு கண்களும் கண்டு கொண்டு அப்படியே தரிசித்து அவனை அனுபவிச்சு கலிக்குமாரே ஆஹா என்ன அழகாக மகிழ்ச்சி அடைகின்றன, தன் கண்கள் அரங்கநகரப்பனை தரிசித்து மகிழ்ச்சி அடைகின்றன அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட இந்த பாசுரத்தை பாடுகிறார் தொண்டடைப்புடி ஆழ்வார். விசேஷ அர்த்தங்களுக்கு வருவோம். விரும்பி நின்றேத்தமாட்டேன் விதியிலேன் மதி ஒன்றில்லை அப்படின்றார். இந்த முதல் வரியினால தன்னுடைய மனசு வாக்கு காயம் காயேன வாச்சா மனசான்னு திரிகரணம் சொல்றோம் இல்லையோ, இந்த மனோவாக்காயங்களாகிய முக்கரணங்களும் முன்னாடி எப்படி இருந்ததுன்றத சொல்றார் ஆழ்வார். விரும்பி நின்றேத்தமாட்டேன் ஒரு ஸ்லாக்கியமான எல்லோரும் கொண்டாட தகுந்ததான அளவுக்கு இருக்கக்கூடியதான ஒரு விஷயத்தை பார்த்த உடனே உடனே அந்த ஆர்வ மிகுதியினால வாயால ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாமா, அந்த காரியத்தை நான் பண்ணல, இதுவரையில் நான் பண்ணல, சர்ப்ப ஜாதியில் பிறந்திருந்தாலும் காளியன் ஸ்ரீ கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணலையா, நான் கொண்டு அவன் கிருஷ்ணனை பாடவில்லையா, சோகம் தே தேவதேவேஷ நாச்சநாத உஸ்துதௌ நச்ச சமத்யவான் கிருபா மாத்திர மனோவிருத்தி பிரசீதமே. விஷ்ணு புராணத்தில் பராசர மகர்ஷி சொல்றார் அந்த காளியனுடைய பிரார்த்தனா ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தை தான் நாம் திருவாராதனம் பண்ணி முடிச்ச உடனே பெருமாள் சந்நிதியில இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்லி ஆளவந்தார் தன் சிஷ்யாளுக்கு சொன்னார். ஆக இது சிஷ்டாச்சார சித்தமான நம்முடைய பூர்வர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு அழகான வழியாக இந்த ஸ்லோகத்தை சொல்லி நான் பெருமாள்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கார் ஆளவந்தார். திருப்பாவை வியாக்கியானத்தில் இந்த விஷயம் வருது. ஆக காளியன் தன்னுடைய உயிர் போயிடுமோன்ற ஒரு பயத்தில் கிருஷ்ணன் வந்து அவனுடைய சிரஸில் நர்த்தனம் பண்ணுற சமயத்தில் அப்படியே அவன் ரத்தமாக கக்கறான், மயக்கம் வராமல் நிலைமை வந்துடுத்து காளியனுக்கு. அவருடைய நாகப்பத்தினிகள் அத்தனை பேரும் வந்து கிருஷ்ணன்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணுறாள், ஒன்றும் பண்ண வேண்டாம் அவர் விட்டுடுங்கன்னு அவ ஸ்தோத்திரம் பண்ணுறான். கடைசியில் காளியனும் ஸ்தோத்திரம் பண்றான். அந்த காளியன் பண்ற ஸ்தோத்திரம் இது. தேவ தேவர்களான நித்திய சூரிகள் அத்தனை பேருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவனே தேவ தேவேஷ, நீ எப்பேற்பட்டவன், நீ நித்திய சூரிகளுக்கெல்லாம் நாயகன், நாயகன் முழுவேழு உலகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் கிரிசை கருமம் இவை முதல்வன் எந்தைன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி விளங்கக்கூடிய சர்வேஸ்வரன் நீ, தேவ தேவேசன் நீ, அப்படிப்பட்ட உன்னை துதிப்பது அதே மாதிரி உன்னை அர்ச்சிப்பது இந்த காரியங்கள்லாம் பண்றதுக்கு உண்மையில எனக்கு சக்தி இல்லை. ஆனபடினால கிருஷ்ணா தயவு பண்ணி எனக்கு நீ என் விஷயத்தில் அந்த தயோடு கூடின அந்த திருவுள்ளத்தோட நீ வந்து எனக்கு நீ கிருபை பண்ணணும் அப்படின்னு காளியன் பிரார்த்தனை பண்றான்.
ஆக காளியன் பிரார்த்தனை பண்ண மாதிரி எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த விஷயத்துல இந்த வாக்கு என்னுடைய வாக்கானது அந்த வாகிந்திரியம் காரியத்தை பண்ணல, சக்தி இல்லாமலேயே இருந்துருத்து. சரி, மற்ற விஷயங்கள்லாம் பேசணும்னா அதுல ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக எம்பெருமானை தவிர்த்து பெருமாள் விஷயம் தவிர மிச்ச விஷயங்கள்லாம் லௌகிகமான விஷயங்கள் பேசணும்னா நான் முன்னே பேசுறது, அதுல மட்டும் ஆர்வமும் சக்தியும் இருக்கு. அப்படின்னால இந்த வாக்காகிய இந்த வாகிந்திரியம் இந்த கரணம் இருக்க வெளி விஷயங்கள்ல பட்டி மேய்ஞ்சாலும் இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த உடம்புனால ஏதாவது காய்கமான வியாபாரம் கொஞ்சம் கஷ்டப்படுறது, கோயில் இருக்கிற இடத்துக்கு நடந்து போறது, கோயில் உள்ள பிரதட்சணம் பண்றது, இந்த மாதிரி காய்க வியாபாரம் சொல்றாள் இல்லையோ, சரீரம் பண்ணக்கூடிய காரியம், அதிலையாவது ஏதாவது செஞ்சுதா செஞ்சிருக்கான்னு அதையும் நான் செய்யல. விதியிலேன் ஆக ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணல, ஒன்ன நினைக்கல மனசு, வாக்குனால ஸ்தோத்திரம் பண்ணல, சரீரத்தினால ஒன் நீ இருக்கிற இடத்துக்கு நடந்து வரல. ஆக மனோ வாக் காயம் திரிகரணம் உன் விஷயமாக நான் அதை செலவழிக்கல. விதியிலேன் நான் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கேன். விதி இல்லைன்னா விதி என்ற சொல்லானது சரீரம் செய்யக்கூடியதான காரியத்தை சொல்றது. விதிர் விதானே அப்படின்னு சம்ஸ்கிருத நிகண்டு அமரகோஷம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அதுல சொல்லப்பட்டபடி இந்த விதி என்ற சொல்லுக்கு சரீரம் செய்யக்கூடிய வியாபாரம்னு அர்த்தம். ஆக உடம்பாலான செயல்களை இந்த விதி என்ற சொல்லு சொல்றது. அப்படின்னால விதி இல்லேன் சர்வேஸ்வரா அரங்கநகரப்பா, உனக்கு அனுகூலமாக அனாதிகாலமாக கை முதலான அவயவங்களால நான் ஒண்ணுமே செய்யல. விஷ்ணு தர்மத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, விஷ்ணு தர்மம்னு ஒரு கிரந்தம் ஒரு புஸ்தகம், சௌனகர் மகர்ஷி அவர் சொன்ன புஸ்தகம் இது. இந்த சௌனகர்ன்றவர் சாட்சாத்து எம்பெருமானே சௌனக மகர்ஷியாக அவதாரம் பண்ணார் சொல்லுவா. ஆக அந்த சௌனகர் சொன்ன வார்த்தை, அதனாலதான் சௌனக பகவான் சொல்லுவா. அந்த சௌனக பகவான் விஷ்ணு தர்மத்தில் என்ன சொல்றாருன்னா, சா ஜிஹ்வா யா ஹரிம் ஸ்தௌதி, சா ஜிஹ்வா யா ஹரிம் ஸ்தௌதி தச்சித்தம் யத் ததர்ப்பிதம் தாவேவ ச கரௌ ஸ்லாக்யௌ யௌ தத் பூஜா கரௌ கரௌ அப்படின்னு சொல்றாரு. எந்த அதாவது எது ஹரியை ஸ்தோத்திரம் பண்றதோ அதுதான் நாக்கு, எது அந்த ஹரியிடம் சமர்ப்பிக்கப்பட்டதோ அதுதான் மனசு, எவை அவனுக்கு பூஜை செய்கின்றனவோ அந்த கைகளே சிறந்தவை அப்படின்னு விஷ்ணு தர்மம் சொல்றது. ஆக அந்த மாதிரியான காரியத்தை நான் இதான் செஞ்சிருக்கேனா செய்யலையே. யௌ தத் பூஜா கரவு கரவு அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த காரியத்தை நான் பண்ணனா பண்ணலையே அப்படின்றார் தொண்டை புடி ஆழ்வார். இதை சொல்லச்சாடிய எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, இங்க வியாக்கியானத்தில் இல்ல. நாராயணை கனிஷ்டஸ்ய யாயா விருத்திஸ்ததர்ச்சனம் யோ யோ ஜல்பஹா சச ஜபஹா தத்யானம் தன் நிரீக்ஷணம் தத்பாதாம்பு அதுலம் தீர்த்தம் ததுச்சிஷ்டம் சுபாவனம் ததுக்தி மாத்திரம் மந்திராக்கியம் தஸ்பிருஷ்டம் அகிலம் சுச்சிஹி. விஹகேஸ்வர சம்ஹிதைன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு கிரந்தம், அகமசாஸ்திர கிரந்தம். அது என்ன சொல்றதுன்னா, விஷ்ணு பக்தனுடைய செயல்கள் யாவுமே அது பகவான ரூபமாக இருக்க வேணும், பகவதாராதனமாகவே இருக்கணும், அவன் செய்கிற காரியம் ஒண்ணு பகவானுக்கு பூஜை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அவன் பேசினா அவனுடைய பேச்சுக்கள் அது ஜபம் மாதிரி கருதப்பட வேண்டியது, அந்த விஷ்ணு பக்தனுடைய பார்வை எல்லாம் அது தியானம், அவன் பார்த்துட்டு இருக்கான ஏதோ தியானம் பண்ணிருக்கான்னு நினைச்சுக்கணும். அந்த விஷ்ணு பக்தனுடைய திருவடி ஜலம்
அது ஒப்பற்ற தீர்த்தம் நினைச்சுக்கணும். அந்த விஷ்ணு பக்தன் உண்டு மிச்சமான அந்த சேஷம் உணவு இருக்க அது ரொம்ப தூய்மையானது. அந்த விஷ்ணு பக்தனுடைய ஒவ்வொரு சொல்லும் அது மந்திரத்துக்கு சமானமானது. அந்த விஷ்ணு பக்தன் அவனால் தொடப்பட்ட எல்லாமே பரிசுத்தமானதாகும் அப்படின்னு விஹகேஸ்வர சம்ஹிதை சொல்றது. ஆனா அப்படினால இந்த மாதிரி காரியங்கள் நான் பண்றேன் நான் பண்ணலையே விதியிலேன் அப்படின்றார். அது மாத்திரம் இல்ல, மதியில் மதியொன்றில்லை உன்னுடைய எம்பெருமானே அரங்கரகர் அப்பனே உன் சிறப்பை அறியாதது மாத்திரம் இல்ல, சர்வேஸ்வரன் ஒருத்தர் இருக்கான், அவன் நம்மையெல்லாம் ஆள்பவன், அவன் சர்வ ஜெகத் ரட்சகன் அப்படின்றத நினைச்சுக்கலையே. நீ ஒருவன் உண்டுன்ற அறிவு கூட எனக்கு இல்லையே. உன்னை தவிர மற்ற விஷயங்கள் எது உண்டோ, எத்தனை பொருட்கள்லாம் இருக்கிறோ, அந்த பொருள்கள் அதனுடைய தன்மைகள் அது எல்லாத்தையும் உள்ளது உள்ளபடி நான் அறிஞ்சு வச்சிருக்கேன். எல்லா தன்மைகளையும் உள்ளபடி நான் அறிந்து வச்சிருக்கேன். ஆனா உன் விஷயத்துல மாத்திரம், நீ ஒருவன் உண்டுன்ற அந்த விஷயத்துல மாத்திரம் நான் அறிவு இல்லாதவனா இருக்கனே அப்படின்ற அழ்வார். மதியொன்றில்லை அப்படின்றதுனால ஆக பயனே இல்லாத மற்ற விஷயங்கள்ல அவருக்கு அறிவு இருந்தாலும் எம்பெருமான் விஷயமான அறிவு தானே உண்மையான அறிவு. அசன்னேவசபவதி அசத் ப்ரம்ஹேதி வேதசேத் அஸ்தி ப்ரம்ஹேதி சேத் வேதா சந்தமேனம் ததோ விதுரிதி அப்படின்னு உபனிஷத்துல சொல்லப்பட்டபடினால அசன்னேவசபவதி எம்பெருமானை ஒரு க்ஷணகாலம் கூட நினைக்காமல் யார் இருக்கானோ அவன் இருந்தும் இல்லாதவன் மாதிரிதான் அப்படின்னு உபனிஷத். அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி சேத் வேத, நம்மையெல்லாம் பரிபாலிக்கின்ற நம்ம காட்டிலும் மேலானவன் ஒத்தன், நமக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் ஒத்தன், நமக்கு சேஷியாக இருக்கக்கூடியவன் ஒத்தன் உண்டுன்றத எவன் தெரிஞ்சுக்கலையோ அப்பேற்பட்டவன் இருந்தும் இல்லாத மாதிரிதான் உபனிஷத். அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேதசேத், அப்ப யார் இருக்கிற மாதிரி கணக்குன்னா அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா, யாரொருவன் பரதத்துவம்னு ஒண்ணு உண்டு, பரபிரம்மம்னு ஒண்ணு உண்டு, பரமாத்மான்னு ஒருத்தன் இருக்கான், அவன் நம்ம எல்லாம் பரிபாலிக்கக்கூடியவன், ரட்சகன் அவன் தான், நமக்கு நம்ம காப்பாத்துறவன்ற அந்த எண்ணத்தோட யார் இருக்கானோ, அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா சந்தமேனம் ததோ விதுரிதி, அப்படிப்பட்டவன் தான் இருக்கிற மாதிரி கணக்கு அப்படின்னு சொல்றது உபனிஷத். அப்படினால அதே மாதிரி சா வித்யா யா விமுக்தயே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக சா வித்யா யா விமுக்தயேன்னா அதுதான் வித்யை, எது முக்திக்கு நமக்கு பயன் தருமோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தத் கர்ம என் நபந்தாய சா வித்யா யா விமுக்தயே அயாசாயா பரம் கர்ம வித்யான்யா சில்ப நைபுணம் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை இங்க வியாக்கியானத்துல பிரமாணமா எடுத்து காமிக்கிறார். எது பந்தத்திற்கு காரணம் இல்லையோ அந்த கர்மமே கர்மம் அப்படின்னு சொல்ல வேண்டியது, எது முக்திக்கு காரணமோ அந்த வித்யையே வித்யை, மற்ற கர்மம் எல்லாம் தேக சிரமத்திற்குத்தான், மற்ற வித்யைகள்லாம் நான் படிச்சிருந்து என்ன லாபம், அந்த மற்ற அதாவது ஆத்தியாத்மிகமான அந்த சிந்தையோட அந்த அத்தியாத்ம விஷயமான அந்த பரமாத்மாவுக்கு சம்பந்தப்பட்டதான விஷயங்களை தெரிவிக்கிறதான வித்யை இருக்க வேதாந்த வித்யை, அதுதான் உண்மையில் வித்யை. மற்ற வித்யைகள்லாம் எல்லாம் படிச்சிருக்காரு சொன்னா அது எப்ப ஏற்பட்ட படிப்பு பாண்டித்யம்னா, ஏதோ அவருக்கு வந்து அழகா அந்த செருப்பு தைக்க தெரியும் அந்த மாதிரி பாண்டித்யம் தானா.
செருப்பு குத்தரத்துல இருக்கக்கூடிய பாண்டித்ய மாதிரி தான் விஷ்ணு புராணத்துல பராசர மகர்ஷி சொல்றார். ஆனபடினால வித்யான்யா சில்ப நைபுணம், சில்ப நைபுணம்னா அவன் வந்து செய்யற ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒண்ணு அவனுக்கு டேலண்ட் இருக்குன்னா, ஒரு உதாரணத்துக்கு செருப்பு தைக்கிறது சொன்ன, அந்த மாதிரி ஒரு வேதாந்த அறிவு இல்லாத மற்ற விஷயங்கள்ல அவனுக்கு பாண்டித்யம் அதிகமா இருந்தா கூட அது பிரயோஜனம் இல்லைன்னு மகர்ஷி அபிப்பிராயப்படுறார். அதுபடினால எம்பெருமான் சம்பந்தப்பட்ட படிப்பு தான் வித்யை தான் வித்யை அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட வித்யையோடு கூடினவன் தான் வித்வான் அழைக்கப்படுகிறான். நம்ம ஸ்ரீவைஷ்ணவால் உபய வேதாந்த வித்வான் போட்டுக்கிறார். அந்த வித்வான்னாலே என்ன அர்த்தம்னா தெரிஞ்சவர், எது தெரிஞ்சின்றவர்னா அந்த வேதாந்த அறிவு தெரிஞ்சவர் அறிந்தவர்னு அர்த்தம். ஆக இவ்வாறாக மனசு சரீரம் வாக்கு இந்த முக்கரணங்களையும் வேற விஷயங்கள்ல அது பிரிஞ்சு தெரியாமல் அது பட்டிமேயாமல் இந்த மூன்றில் முக்கியமானதான மனதை நன்றாக திருத்தி என் விஷயமாக அந்த மனசு ஒருபடி ஆக்கிக்கிறோம்னு பெரிய பெருமாள் தொண்டரப்படியாழ்வார்கிட்ட சொன்னாரோ என்னமோ தெரியல. உடனே அவரை பார்த்து பெருமாளை பார்த்து சொல்றவர், இரும்பு போல் வலிய நெஞ்சம். ரங்கநாதா நீனுமோ சுலபமா சொல்லிட்ட, ஆழ்வீர் உம்முடைய மனசை நான் மாத்தி விடுறேன் அப்படின்னு சொல்ற நேர். காயேன வாச்சா மனசா இந்த மூணுல சரீரம் வாக்கு இது ரெண்டையும் விட்டுடும், அந்த மனசு என் விஷயத்துல வராம இருக்கா மாதிரி நான் பண்ணிவிடுறேன் அப்படி பெரிய பெருமாள் சொன்ன உடனே இவர் சொல்ற அழ்வார், பெருமானே இரும்பு போல் வலிய நெஞ்சம், என்னுடைய நெஞ்சம் எப்பேற்பட்டது தெரியுமா, என் மனசு எப்பேற்பட்டது தெரியுமா, இரும்பு போல் இரும்பு மாதிரி இருக்கு. அந்த இரும்புன்னு சொன்ன இரும்பு மாதிரின்னு சொன்னதே கூட தப்போன்னு நினைச்சுட்டு வலியன்னு ஒரு விசேஷணத்தை போடுறார், அட்ஜெக்டிவ் ஒரு அடைமொழியை போடுறார். அதாவது என்னுடைய நெஞ்சமானது எப்ப ஏற்பட்டதுன்னா இரும்பு மாதிரி இருக்கு, ஆக இரும்பையாவது நெருப்புல போட்டு உரிக்கொள்ளலாம், என்னுடைய நெஞ்சு இருக்க அதை காட்டில் இன்னும் மோசம், இதை உருக்க முடியாது, இது வந்து திருத்தவே முடியாத ஒரு இதுவா இருக்கு இந்த மனசு அப்படின்னு சொல்லணுமாம். அதுக்காக வலிய நெஞ்சம்ன்ற, இரும்பு போல் வலிய நெஞ்சம் அப்படின்ற தன் நிலைமைய, இதுவரையில் இருந்த நிலைமை, அதாவது தொண்டைப்பொடியாழ்வார் தன்னுடைய பூர்வ தசை இதுக்கு முன்னாடி அவர் எப்படி சொன்னார் அந்த நிலையை மாற்றி பெரிய பெருமாள் அரங்கநகரப்பன் தன்னுடைய பெருமையை சொன்ன உடனே அவன் காமிச்ச உடனே ஆழ்வார் பார்க்கிறார், ஆஹா இறை இறை உருகும் வண்ணம், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உருகி, எம்பெருமானே ரங்கநாதா உன் விஷயத்துல அப்படியே ஈடுபடுமாறு பண்ணிடுத்து. இப்படி இரும்பு போல் வலியதாக இருந்து அழிந்து விடாமல் இப்போ என் மனத கொஞ்சம் கொஞ்சமாக உருக செஞ்சான் எம்பெருமான். எப்படி இருந்ததுன்னா ரொம்ப இலகி போர் இருக்கக்கூடியதான ஒரு நிலத்துல மழை பொழிஞ்சா நிலம் எவ்வளவுக்கு எவ்வளவு இறுகி அப்படியே நிற்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நெகிழ்ச்சி ஏற்படுவது மாதிரி மற்ற விஷயங்கள்ல ஈடுபாடு கொண்டு ஆழ்வாருடைய நெஞ்சு இறுகி போயிருந்தாலும் எம்பெருமானுடைய அந்த அழகாகிய அந்த மழை பொழிஞ்ச உடனே முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நிலம் மாதிரி வைரத்தாலேயே அறுக்கப்பட்ட வைரம் மாதிரி நெஞ்சு நெகிழ்ந்து மாறின அந்த விஷயத்தை ஆழ்வார் அழகா சொல்றார், எம்பெருமானுடைய பெருமையையும் பேசுறார். ஆக எதனால எப்படி ஆச்சுன்னா சுரும்பமர் சோலை சுருந்த அரங்கமா கோயில் கொண்ட அப்படின்ற இந்த
நிலைக்கு காரணமே அந்த எம்பெருமான் தானே. அவன் செஞ்ச காரியம் இல்லையா? அவன் யார்? அவன் வந்து ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல நித்தியவாசம் பண்றவன். அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னா, சுரும்பவர் சோலை, வண்டுகள் நிறைய சஞ்சரிக்கின்ற ஒரு இடம், வண்டுகள் பொருந்தி விடாதே இருக்கக்கூடியதான சோலைகள், வண்டு அமர் சோலைன்றார், சுரும்பு அமர் சோலைன்றார். ஆக இந்த சோலையில, இந்த உத்தியானவனத்தில் நல்ல சௌகந்தியம், அந்த வாசனை அங்கே இருந்து ஏற்பட்டு அந்த இடத்தை விட்டு பிரியாமல் எப்படி இருக்கோ அதே மாதிரி வண்டுகளும் இந்த இடத்தை விட்டு பிரியாமல் அப்படியே படிந்து கிடக்கிறதாம். அதை இங்க ஆழ்வார் சொல்றார். இந்த வண்டுகள்லாம் வெளியிலேயே போகாதன்னா போகவே போகாதுன்ட்டார். ஆக இந்த சோலையிலேயே எப்பவும் இருக்கணும், ஸ்ரீரங்க சோலையிலேயே இருக்கணும், ஆராமம் சூழ்ந்த அரங்கம்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி இந்த சோலையிலேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டான் வண்டுகள்லாம். ஏன்னா இந்த சோலையில இருக்கக்கூடிய நிறைய புஷ்பங்கள், இங்க தேன் வத்தவே வத்தாது, தேன் வத்தாதான் அப்படின்னால அந்த தேனை அப்படியே பருகி கொண்டு நாம் சந்தோஷமாக ரீங்காரம் இட்டுக் கொண்டு இருக்கலாம்னு வண்டுகள் வேறு ஒரு சோலையை தேடி நாடி அது போகாதான். அப்பேற்பட்ட இடமா இது. ஆக எப்பொழுதுமே வசந்த காலம் மாதிரி இருக்கக்கூடியதான இடம் அப்படின்னு ஆச்சரியமா சொல்றார். ஆக சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட, ஆக இந்த சோலையினுடைய அந்த இனிமை எப்படி இருக்குன்னா, அந்த இனிமை ஏற்பட்டதுக்கே காரணம் அரங்கமா கோயில் கொண்ட அப்படின்றார். எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் இதை வந்து சாட்சா ஸ்ரீவைகுண்டம் மாதிரியே நினைச்சுண்டு அந்த பரமபதத்தை போலே சிறந்த கோயிலாக அவன் சுவீகரித்து கொண்டு இங்கே அவன் நித்தியவாசம் பண்றான். அதனால இருக்கும். சரி, அந்த அரங்கநாதன் எப்பேற்பட்டவன்னா, அவன் கரும்பு மாதிரி இருக்கான் அப்படின்றார். கரும்பினை கருப்பஞ்சாறுன்னு சொல்லாமல் கரும்புன்னு சொன்னதுனால, கருப்பஞ்சாறுன்னு சொன்னா கை தொட்ட அப்படியே பிசுகு எல்லாம் கையில ஒட்டிக்கும். ஆக அந்த மாதிரி இல்லாம கரும்பாவே இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிற கரும்பு மாதிரியே விளங்குகிறான் அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன். ஆக அரங்கர் ஹரப்பன் கரும்பு மாதிரி அப்படின்னு இங்க சொல்றார். கரும்பீனைன்னு சொல்றார். எம்பெருமானை கரும்பாக வர்ணிப்பது ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியாளுக்கும் வழக்கம். எம்பெருமான் கரும்பு போன்றவன். காசாரபூர்வ கவி முக்கிய விமர்த ஜன்மா பண்ணா தட்டேட்சு சுபகஸ்ய ரசோ பகுஸ்தே தொத்பாத பத்ம மதுனி தொதனன்ய போக்யே நூனம் சமாஸ்திரயதி நூதன சர்க்கராத்வம். சுவாமி தேசிகன் தேகலீச ஸ்துதியில அழகாக அருளி செஞ்ச இந்த ஸ்லோகம் திருக்கோவலூர் திவிதேசம். முதலாழ்வார்கள் மூணு பேரும், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இந்த மூன்று ஆழ்வார்களும் முதல் முதல் சந்தித்த இடம். ஒரு அமாவாசை இருட்டு, மழைக்காலம், ராத்திரி வேளை, பெருமாளை சேவிச்சு பக்கத்து ஊருக்கு வாழ் நடந்து போக முடியாது, இருட்டு மழை பெய்யுறது. அந்த க்ஷேத்திரத்தில் இருந்த ஒரு மகர்ஷி அவருடைய ஆசிரமத்தில் உள்ள போய் அவர்கிட்ட அனுமதி கேட்டார். ராத்திரி தங்கிட்டு கார்த்தால போறோம்னு அவர் ஒரு ரேழியை காமிச்சார், சின்ன இடத்தை காமிச்சார். முதல்ல பொய்கை ஆழ்வார் தான் வந்தார். வந்தவர் கதவு சாத்தின்னு படுத்துட்டார். ஒரு அஞ்சு நாள் கதவு தட்டுற சத்தம் கேட்டுது. திறந்து பார்த்தா பூதத்தாழ்வார் நிற்கிறார். வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத் பிரணவேத் புவி தயோர் மத்தியகத ஸ்ரீமான் சங்கச்சக்கர கதாதரஹான் சாஸ்திரம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவனை பார்த்தா கீழே அப்படியே தடி கீழே விழுற மாதிரி, ஒரு கழி கீழே விழுற மாதிரி விழுந்து சேவிக்கணும்னு. அந்த மாதிரி ஒத்தருக்கு ஒத்த சேவிச்சுருக்கு, நடுவில் பெருமாள் வந்து நிற்கிறாராம், அவரை சேவிச்சா மாதிரி கணக்கு இது. அந்த மாதிரி சேவிச்சுட்டா ரெண்டு பேரும் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ பொலியா இருக்கா
இன்னொருத்தரை வந்துட்டா படுத்துக்க இடம் இல்லை, ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கா கதவு சாத்திட்டு. ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திரும்பவும் கதவு சத்தம் தட்டுற சத்தம் கேட்டுது. கதவு திறந்து பார்த்தா பெயாழ்வார் வந்து நிற்கிறார். ஏழனம் சொல்லிட்டு அவரையும் சேவிச்சுண்டு இவா மூணாவது ஆசாமி வந்து அங்கே உட்கார கூட இடம் இல்லை. மூணு பேர் நின்றுன்னு பேசிட்டு இருக்கா. மூன்று விஷ்ணு பக்தாள் நின்றுன்னு பேசினிச்சே பெருமாள் ரொம்ப சந்தோஷத்தோட தேகலீச பெருமாள் அவ மூணு பேர் உள்ளுக்குள்ள இடையே அந்த ஊடே அவர் அப்படியே உள்ள புகுந்து ஒரு இன்ப ஒரு உணர்ச்சி அவளுக்கு ஏற்படுற மாதிரி அப்படியே பண்றான். இதை நம்ம பூர்வாச்சாரியா வர்ணிப்பா, மூன்று முதிர்ந்த கரும்ப அப்படியே ஆலையில் இட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படியே அதை நெருக்கிற மாதிரி பெருமாள் நெருக்கினார். அந்த கருப்புலேருந்து கரும்புகள்லேருந்து கருப்பஞ்சாறு மாதிரி தலா நூறு நூறு பாசுரங்கள் அவ பெருமாள் விஷயமாக திருக்கோவிலூர் தேகலீச பெருமாள் ஆயன் விஷயமாக அவ பாடியிருக்கா. முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதியின் பாசுரங்கள் பாடியிருக்கா. அப்பேற்பட்ட அந்த திவிதேசம் திருக்கோவலூர் திவிதேசம். இந்த திவிதேசத்தில் ஒரு விசேஷம், கோயில் உள்ளுக்குள்ளேயே துர்கைக்கு சன்னதி, பெருமாள் எதிரிலேயே இருக்கா துர்கை. ஆக இந்த துர்கை இவளை பத்தி சொல்லச்ச திருநெடுந்தாண்டக வியாக்கியானத்தை சொல்றார், வளைக்காரின்னு சொல்றார். அதாவது வளைக்காரி வந்து இவள் வந்து கங்கணம் கட்டின்னு தன்னுடைய தமையனை காத்து காப்பாத்தின் இருக்காளாம். இவோ எல்லை தெய்வம் மாதிரி காப்பாத்தின்னு இருக்காளாம். இவோ எந்த வைஷ்ணவ தேவி தேசங்கள்லயும் அந்த மாதிரி இல்லை, இங்க மாத்திரம் துர்கைக்கு தனி சந்நிதி உள்ளுக்குள்ளேயே இருக்கு. அப்பேற்பட்ட அந்த பெருமாள் திருவிக்கிரம பெருமாள், திருவிக்கிரமன் தேகலீச பெருமாள் சொல்லுவோம். அந்த தேகலீசன் பேர்ல தேகலீச ஸ்துதியை சுவாமி தேசிகன் அருளி செஞ்சிருக்கார். ஆக பொய்கை ஆழ்வார் முதலான கவிசிரேஷ்டர்கள் மூவருடைய அந்த நெருக்கத்தினாலே உண்டான அந்த பெண்ணையாற்றின் கரையிலே உண்டான கரும்பு போல அப்படியே கண்ணை கவரும் வண்ணம் பெருமாளே தேகலீச பெருமாளே தேவரீருடைய அந்த அதிகமான அந்த ரசம் அந்த ஆனந்தமானது தேவரீரையே கதியாக உடைய பரமை காந்திகளுக்கு போக்கியமான தேவருடைய அந்த திருவடி தாமரையில உண்டான அந்த தேன், அந்த தேன்ல புதிதான ஒரு சர்க்கரையாக இருக்கையை அடைகிறது, இது நிச்சயம் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் அந்த பெருமாளை அழகாக பண்ணா தட்டேக்ஷு சுபகசிய பண்ணான தென்பெண்ணை ஆறு அந்த பெண்ணையாத்தங்கரையில இச்சு வளர்ந்திருக்கிற கரும்பு மாதிரி பெருமாள்னு கரும்பாக வர்ணிக்கிறார் தேகலீச பெருமாள சுவாமி தேசிகன். அதே மாதிரி ஆழ்வார்களும் தங்கள் பாசுரங்கள்ல பெருமாளை கரும்பா வர்ணிக்கிறார். தொண்டைப்புடி ஆழ்வாரும் அப்படி வர்ணிக்கிறார். பாராயதுண்டு மெழுந்த பவள தூணை படுகடலில முதத்தை பரிவாய் கீண்ட சீரானை எம்மானை தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை போரானை கொம்பு சித்த போரேற்றினை புனர்மருதம் இறை நடந்த பொற்குன்றினை காலானை இடர்கடிந்த கற்பகத்தை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே. திருமங்கையாழ்வார் மகாபலிபுரத்துக்கு போனார். திருக்கடன்மல்லை திவிதேசம், 108 திவிதேசங்கள்ல ஒன்று மகாபலிபுரம். திருக்கடன்மல்லைன்னு சம்பிரதாயத்தை சொல்லுவா. ஸ்தலசயன பெருமாள் தேவஸ்தானம். புண்டரீகர்னு ஒரு மகர்ஷி, அவர் சமுத்திரக்கரையில் நின்றுட்டு சமுத்திர ஜலத்தெல்லாம் கையால் ரெண்டு கையான வாரி வாரி பூமியில சேர்த்துட்டே இருந்தார். அப்போ ஒரு பெரியவர் வந்தார், என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டார். சமுத்திர ஜலத்தெல்லாம் இறைச்சிட்டு இருக்கேன், எதுக்காக இறைக்கிறேன்னார். சமுத்திரத்துல பெருமாள் இருக்கிறவள் உள்ள அவரை பெருமாளை சேவிக்கணும்னா. இந்த மாதிரி கையால எத்தனை இறக்கி இறைக்க முடியும், உம்மாலை முடியுமா இது, அந்த பெருமாளை நான் காமிக்கிறேன் வாரும் அப்படின்னு சொன்னதாக ஐதிஹியம். அப்பேற்பட்ட அந்த பெருமாள் அந்த புண்டரீகர் அவர் வந்து பெருமாளுக்கு அந்த வந்தவர் வந்து இவருக்கு ஒரு உபதேசத்தை பண்ணிட்டு போறார். அவர் அங்க இருக்கிற சமயத்தில் அதே அந்த புண்டரீகர்கிட்ட எம்பெருமானே மாறு வேஷத்துல வந்து அவர் பக்தியை பரிசோதனை பண்ணி இவர் பக்தியில பக்திமான்றத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே சங்கச்சக்கர கதாதாரியாக அப்படியே படுத்துட்டார், தரையிலேயே படுத்துட்டார். ஸ்தலசயன பெருமாள்னு அந்த பெருமாளுக்கு திருநாமம்.
அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்றதுக்காக மகாபலிபுரத்துக்கு எழுநர் திருமங்கை ஆழ்வார் அந்த பெருமாளை சேவிச்ச உடனே அவர் அழகாக பாடுறார். பாராய துண்டுமிழ்ந்த பவளத்தூணை, பவளத்தூண் நீர் அப்படின்னார். நீர் எப்பேற்பட்டவர், திருப்பார்கடல்ல அமிர்தத்தை என்ன அழகாக எடுத்தார் நீர், தேவதைகளையும் அசுரர்களையும் வச்சுண்டு. எனக்கெல்லாம் எனக்கு சுவாமியா இருக்கக்கூடியவர், உன்னுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடிய அடியார்களாக இருக்க பக்தாள், அவ அத்தனை பேருடைய சிந்தையில முளைச்ச ஒரு கரும்பு மாதிரி இருக்கார் நீர், ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு நீர் இருக்கார். அதே மாதிரி குவலையா பீடம்ன்ற ஒரு யானையை நீர் கொன்றவர் கிருஷ்ணாவதார காலத்துல, அந்த மருத மரங்களுடைய இடையில தாயார் உன்னை கைத்தால கட்டின உடனே அந்த உரலோடையே நீ நடந்து போன பொற்கொன்று குன்று மாதிரி இருக்கக்கூடியவன் நீ, கஜேந்திர ஆழ்வானுடைய கஷ்டத்தை போக்கடித்த கற்பகம் மாதிரி இருக்கக்கூடியவன் நீ, அப்பேற்பட்ட உன்னை நான் வந்து திருக்கடமல்லையில ஸ்தலசயன பெருமாளாக நான் சேவிக்கிறேன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடச்ச அந்த பெருமாளை கரும்பாக வர்ணிக்கிறார். அது மாத்திரமில்ல, இதே திருமங்கை ஆழ்வார் திருநறையூர் திவிதேசத்துக்கு எழுந்தருளார். கும்பகோணம் பக்கத்துல நாச்சியார் கோயில்ன்ற திவிதேசம், 108 திவிதேசங்கள்ல ஒண்ணு. இந்த திருநறையூர் திவிதேசத்துல பெருமாளை மங்களாசாசனம் பண்ணச்ச, என்ன இந்த திருநறையூர் நறையூர் நம்பி இந்த பெருமாள் இவருக்கு ஆச்சாரியன், திருமங்கை ஆழ்வாருக்கு சமாசிரயம் பண்ண ஆச்சாரியன் அவர் பெருமாள். அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ற சமயத்துல ஆங்கு வெண்ணகத்தழுந்தும் போது அஞ்சேல் என்று அடியேனை அங்கே வந்து தாங்கு தாமரை என்ன பொன்னாத்தடியம்பிரானை உம்பர் கனியாய் நின்ற வேங்கட தரியை பரிகீரியை வெண்ணையுண்டு உரலினடை ஆப்புண்ட தீங்கரும்பினை தேனை நண்பாலினை அன்றி என் மனம் சிந்தை செய்யாதே. அன்றைய தினம் அந்த பாதாளத்துல இருக்கிற குரூரமான அந்த நரகங்கள்ல விழுந்துருவோமோ, நாம் தெரிஞ்சோ தெரியாம எவ்வளோ பாப்பம் பாப்பம் மட்டுமே அப்படின்னு எங்களை மாதிரி இருக்கிறவாள்லாம் கஷ்டப்படுற சமயத்துல பயப்பட வேண்டாம், அஞ்சேல் என்று ஆங்கு வெண்ணரகத்து அழுந்தும் போது அஞ்சேல் என்று அடியேனை அங்கே வந்து தாங்கு, அந்தந்த இடங்கள்ல வந்து பயப்பட வேண்டாம் அப்படி சொல்லி உனக்கு சேஷபூத்தனான என்னை காப்பாற்றும் விஷயத்துல நீ அவ்வளவு ஆர்வம் காட்டுகிறவன், தாமரை பூ போன்ற அந்த திருவடிகளை உடையவன் நீ, தாமரை என்ன பொன்னாரடி எம்பிரானை அப்படின்றார். அப்பேற்பட்ட எம்பிரானை எனக்கு சுவாமியாய், நித்திய சூரிகளுக்கு அலங்காரமாய் இருக்கிற அந்த திருவேங்கட மலையில திருப்பதி மலையில எழுந்தொழி இருக்கிற அந்த சிம்மமாய் குதிரையாய் வந்த கேசியை கிருஷ்ணாவதார காலத்துல வாயை கிழித்தவனாய், கிருஷ்ணனாய் அவதரிச்ச சமயத்துல வெண்ணையை அமுது செய்து உரலின் நடுவே உரலோடு தன் இடுப்பிலே கட்டுண்டவனாய், இனிய கரும்பு சாறு போல் இருக்கிற தேன் போல் போக்கியனாய் விளங்கக்கூடிய மதுரமாக பால் போன்றவனாக விளங்கக்கூடிய புருஷோத்தமனை தவிர மற்றொருவரை என் மனம் நினையாது அப்படின்றார். இந்த பாசுரத்துல திருநறையூர் பாசுரத்துல திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்திலையும் பெருமாளை கரும்புன்னு வர்ணிக்கிறார். அது மாத்திரமில்ல, இதே திருமங்கை ஆழ்வார் திருக்குறுந்தாண்டகம்னு ஒரு பிரபந்தம், இரும்பன்றுண்ட நீர்போல் எம்பெருமானுக்கு என்றன் அரும்பெற அன்புபு கெட்டு அடிமை பூண்டு உய்ந்து போனேன், வரும் புயல் வண்ணனாரை மருவி என் மனத்து வைத்து கரும்பினின் சாறு போல பருகினேற்கு இனியவாறே. இரும்பு காஞ்சு அந்த காய்ச்சல் அடங்கும்படி அப்படியே குடிச்ச அந்த ஜலம் மாதிரி எம்பெருமானுக்கு என்னுடைய அன்பை செலுத்தி அந்த தாசத்துவம், அதாவது அடிமையின்ற அந்த தாசத்துவம்ன்ற ஆபரணத்தை சாத்திக் கொண்டு நான் உயிர் தரிக்க பெற்றேன். திருமங்கை ஆழ்வார் சொல்ற, மேகம் போன்ற சுபாவத்தை உடையவனை அணுகி அவனை அப்படியே என் மனசுல அப்படியே ஸ்திரமாக பிரதிஷ்ட பண்ணிண்டு
கரும்பினின் சாடு போல அனுபவிக்க பெற்ற எனக்கு அவன் கரும்பு மாதிரி இனியனாக இருந்தது, என்ன ஆச்சரியம் அப்படின்னு பெருமாளை கரும்ப வர்ணிக்கிறார். திருக்குறுந்தாண்டகம் பிரபந்தத்தில் திருமங்கை ஆழ்வார். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு இடத்துல வானிடை புயலை மாலை வரையிடை பிரசம் இன்ற தேனிடை கரும்பின் சாற்றை திருவினை மருவி வாழார் மானிட பிறவி அந்தோ மதிக்கிலர் கொள்க தந்தம் ஊனிடை குரம்பை வாழ்க்கைக்கு உறுதியே வேண்டினாரே. ஆகாயத்தில் இருக்கிற மழைகால மேகம் போன்ற வடிவை உடையவனாய், பக்தால் கிட்ட அன்பு உடையவனாய், மலையிலே தேனீக்களாலே சேர்க்கப்பட்ட தேன் வெள்ளத்தினுடைய நடுவில் வளர்ந்த கரும்பு போல் இனியவனாய், திருவுக்கும் திருவாய் இருக்கும் அந்த எம்பெருமானோடு பொருந்தி யார் வாழலையோ அப்படி வாழமாட்டாதவர்கள். மனித பிறவியை பெறுவதற்கே அரிது இந்த மனித பிறவின்ற நினைக்காமலேயே இருக்காளே, இது என்ன அநியாயம்! தன்னுடைய மாம்சத்தாலான இந்த சரீரத்திற்கான வாழ்க்கைக்கு அப்படி அதை தேடி, வாழ்க்கைக்காக உறுதியை தேடி தேடி ஓடுறாளே, இது என்ன! அந்த எம்பெருமானை நினைக்க காணுமே, இது என்ன அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் திருக்குறுந்தாண்டகத்தில் பாசுரமிட்டார். அது மாத்திரமில்ல, இரும்பன்றுண்ட நீரும் போதரும் கொள்க எந்த அரும்பிணி பாவமெல்லாம் அகன்ற என்னை விட்டு சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டுகொண்டு என் கண்ணினை கழிக்குமாறே. ஆக அது மாத்திரமில்ல, இரும்பானது காஞ்சு போய் அது காஞ்சு அது குடித்த அந்த ஜலமும் வெளில வந்துடும். இதை நன்னா உறுதியா நினைச்சு பாருங்கோ. என்னுடைய ஆழ்வார் சொல்ற, நான் அனுபவித்தே தீர வேண்டியதான இந்த தீய செயல்கள் அதன் பலமான துன்பங்கள் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டன. ஏன்னா வண்டுகள் பொருந்தி இருக்கக்கூடிய சோலைகளால் சூழப்பெற்ற திருவரங்கம் என்கிற அந்த பெரிய கோயில், அங்கு எழுந்தொழி இருக்கிற கரும்பு போல் இனியவனை இடைவிடாமல் சேவித்து என் இரு கண்களும் ஆஹா எப்படி சந்தோஷமா இருக்கின்றன அப்படின்றார் திருமங்கை ஆழ்வார். இந்த பாசுரம் வியாக்கியானத்த சுவாரஸ்யமாக பெரியவாச்சாமியில் ஒரு வார்த்தை சொல்றார், கரும்பினை கண்டுகொண்டுறதுக்கு அர்த்தம் எழுதச்ச, இது கண்ணாலே தின்னும் கரும்பு. பொதுவா கரும்புனா சின்ன பசங்களாக்கும் அப்படியே கடிச்சு சாப்பிடுற வழக்கம். இந்த எம்பெருமானாகிய கண்ணை, இந்த கரும்ப கண்ணாலேயே தின்னலாம் சாப்பிடலாம், இது கண்ணாலே தின்னும் கரும்பு அப்படின்றார். அது மாத்திரம் இல்ல, சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மொழியில எம்பெருமானை கரும்புன்னு சொல்றார். மனிதரும் மத்தும் முத்துமாய் மாயப்பிறவி பிறந்த தனியன் பிறப்பில் இதன்னை தடங்கடல் சேர்ந்த பிரானை கனியை கரும்பினின் சாற்றை கட்டியை தேனை அமுதை முனிவின்றி ஏத்தி குனிப்பார் முழுதுணர் நீர்மையினாரே. திருவாய்மொழி மூன்றாம் பத்துல இருக்கிற பாசுரம். எம்பெருமான் அவன் எப்படி இருக்கான்னார், அவனோ மாயப்பிறவி பிறந்தவன், அவனோ மாயாவி. ஆனால் அப்படினால தெய்வீ ஹேஷா குணமயி மம்மாயா துரத்தியான்னு கீதாச்சாரியன் சொல்றான். சம்பவாமி ஆத்ம மாயையான்னு சொல்றான். என்ன ஆத்ம மாயையா, ஆத்மீயன சங்கல்பேனே தீர்த்தகான்றார் பாஷிகாரர். ஆக தன்னுடைய சங்கல்பத்தினால அப்பப்போ அவதாரம் பண்ணிட்டே இருக்கான், மாயப்பிறவி பிறக்கிறவன் அவன். அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் அஜாயமானோ பகுதா விஜாயத்தேன்னு வேதம் சொல்ற அளவுக்கு விளங்கக்கூடியவன், திருப்பார்கடல்ல சயனிச்சின்றிருக்கிறவன், பழம் போன்றவன், கரும்பு போன்றவன், வெள்ளக்கட்டி மாதிரி இருக்கிறவன், தேன் மாதிரி இருக்கிறவன், அமிர்தம் மாதிரி இருக்கிறவன். அப்பேற்பட்ட அவன் விஷயத்தில் துவேஷமே இல்லாமல் அவனை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த எம்பெருமானை
அப்படி ஸ்தோத்திரம் வேண்டே நர்த்தனம் பண்ணக்கூடியவாள், சகல சாஸ்திரங்களையும் அறிந்த பெரியவாளுக்கு சமானமாவா, அப்பேற்பட்ட சுபாவம் உடையவாவா அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் அழகா சாய்க்கிறார். கண்டபோதே நுகர வேண்டும் கனியும் கோதற்ற இனிய கருப்பஞ்சாரும் சர்வதோமுகமான ரசத்தை உடைத்தான கட்டியும் வெள்ளக்கட்டி சர்வரச சமவாயமான தேனும் போக்தி நித்தியனாக்கும் அமிர்தமும் போலே போக்யனானவனை அப்படின்னு இங்கு ஈடு வியாக்கியானம். அந்த அளவுக்கு எம்பெருமான் கரும்பாய் தித்திப்பவன் இனிப்பவன். அதை தொண்டர் தொண்டரைப்புடியாழ்வாருக்கு நோக்கு. ஆக கரும்பினை அப்படின்னு சொல்றார். என்ன ரசோ வைசா ரசகேவாயம் லப்துவானந்தி பவதி அப்படின்னு தைத்தரிய உபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. ரசோ வை சஹா சஹா அந்த பரமாத்மா ரசோ வை வைன நிச்சயம் அவன் ரசம். ரசம்னா இங்க ஆனந்த ஸ்வரூபன் அப்படின்னு அர்த்தம். அந்த பரமபுருஷன் ஆனந்த ஸ்வரூபனாக இருக்கிறான். ரசஸ்வரூபனான அவனை அடைந்து இந்த ஜீவன் ஆனந்தத்தை அடைகிறான் அப்படின்னு தைத்தரிய உபனிஷத் சொல்றிருக்கு. ஆகவே அப்பேற்பட்ட சுபாவத்து சுபாவமாகவே இயற்கையாகவே இனிமையை உடைய ரசமாக எம்பெருமான் பேசப்படுகிறான். ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்பியந்தின்னு சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஒரு மந்திரம் உண்டு. எம்பெருமானையே தித்திப்பான ஒரு பரம போக்கியமாக இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமிர்தம் மாதிரி வர்ணிக்கிறது உபனிஷத்து. அப்பேற்பட்டவன் இங்க கரும்பாக தித்திக்கிறான். கரும்பினை கண்டு கொண்டு ஆக அந்த கரும்பை நான் பெரிய பெருமாள்ன்ற கரும்பு அரங்கநகரப்பன்ற அந்த கரும்பை நான் கண்டுகொண்டு நான் பார்த்துட்டேன். இது எப்படி இருக்குன்னார் நிதி எடுத்துக்கொண்டுன்னு சொல்லுவான். நிதி எடுத்துக்கொண்டு என்னுமா போலே கண்ணாலே பருகும் கரும்பாய்த்து இது. ஆக கண்ணாலே பருகும் கரும்பு என்று அங்க திருக்குறுந்தாண்டக வியாக்கியானத்தை சொன்ன மாதிரி இங்கேயும் அதே பெரிய வாசம்பள் இங்கேயும் எழுதியிருக்கார். இந்த வார்த்தை ரெண்டு இடத்துல எழுதியிருக்கார் அவர். ஆக அப்படி கண்ணாலே பருகத்தக்க கரும்பாக எம்பெருமான் இருக்கான் அரங்கநகரப்பன். என் கண்ணினை கழிக்குமாறே அப்படின்னு இதுவரையில் நரகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மற்ற விஷயங்களை எல்லாம் கண்டு கழித்து வந்த என் கண்கள் இப்போ நல்ல விஷயம் பெருமாளை சேவிக்கிறது எம்பெருமானை தரிசனம் பண்ணுகின்றன இந்த ரெண்டு கண்களும். ஆக வேற விஷயங்கள்ல அதையே பார்த்துருந்த இந்த கண்கள் பார்க்க வேண்டியதான தரிசிக்க வேண்டியதான எம்பெருமானை தரிசிக்கின்றன அப்படி சந்தோஷம். ஆக இதை கண்டு கழிக்கின்றன ஆழ்வார் சொல்றார். அந்த மாதிரி சந்தோஷம் அடைச்ச இது எது மாதிரி சந்தோஷம்ன்றதுக்கு ஒரு அடையாளம் சொல்ல முடியல. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை காமிக்க முடியல. ஆக இதுக்கு சமானம் எப்படி சமஸ்கிருதத்துல அலங்கார சாஸ்திரத்துல அனன்வயாலங்காரம்னு ஒன்று சொல்லுவார். அதாவது ராமன் ராவணன் ரெண்டு பேரும் யுத்தம் பண்ணா அவ யுத்தம் யார் பண்ண யுத்தம் மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா இன்னொரு யுத்தத்தை காமிக்கிறதுக்கு ஒண்ணு தென்படல. இது மாதிரி அந்த யுத்தம் மாதிரி இது இருந்தது சொல்ல முடியல. ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவ அப்படின்னு சொல்லிட்டார். ஆக ராமராவண யுத்தம் எப்படி இருந்ததுன்னா ராமராவண யுத்தம் இருந்ததுன்ட்டார். அதுக்கு இன்னொருத்தருடைய யுத்தத்தை ரெண்டு பேர் போட்ட சண்டை மாதிரி இது மாதிரி இல்ல சொல்ல முடியல. அந்த மாதிரி இந்த தொண்டைப்புடி ஆழ்வாருடைய ரெண்டு கண்கள் இருக்க ஒரு கண் சந்தோஷத்தை அடைஞ்சது இன்னொரு கண் அவ்வளவு சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டும் ஒன்னுக்கு ஒன்னு இரண்டு கண் இணை ரெண்டுமே கண் இணைகின்றார். அந்த கழிப்புக்கு ஒரு கண்ணுக்கு மற்றொரு கண் ஒப்பாகுமே தவிர வேறு உபமானமே இல்லை. ஆக அங்க யாக்கியாத்தா அவர் கேள்வி கேட்டார் எம்பெருமானை சதா தரிசனம் பண்றவாள் சிவைகுண்டத்தில் நித்தி சூரிகள் இருக்காளே பரமபதத்தில் தத் விஷ்ணு பரமம் பதகும் சதா பசியந்தி சூரயா திவி வசக்ஷுராததம் தத்விப்ராசோ விபண்யபோ ஜாகிருவாகும் சஸ்ஸமிந்ததே விஷ்ணோர் யத் பரமம் பதம்
இருக்கிறான்னு வேதம் வர்ணிக்கிறது இல்லையோ. சதா பசியந்தி, எப்பவுமே பார்த்துட்டு இருக்கா, தரிசிக்கிறான்னு சொல்றே, நித்திய சூரியகள்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு. ஆக அதே மாதிரி முக்தாத்மாக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றாளே. ஆக முக்தர்கள்லாம், முக்தாத்மாக்கள் சதா தரிசனம் பண்ணிட்டு இருக்கிற அந்த அந்த களிப்பு இருக்கு, அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷம் கூட தொண்டைப்புடியாழ்வாருடைய கண்கள் ரெண்டும் பெத்த அந்த சந்தோஷத்துக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்றார். இங்க வியாக்கியானம் பண்றவா சொல்றார். அப்படினால அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை ஆழ்வாருடைய ரெண்டு கண்களும் அடைந்தனவாம். கண்ணினை கழிக்குமாறே, இந்த கண் ரெண்டு கழிக்கிறதுன்னா அந்த கண்களை உடையவன் தானே சந்தோஷத்தை அடைகிறான். இந்த கண்ணே ரெண்டு கண்களுமே சந்தோஷத்தை அடையிறதுன்னா அச்சேதனமான கண்களுக்கே இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆக இந்த கண்களோடு கூடின தொண்டெடுப்புடி ஆழ்வார் சந்தோஷத்தை அடைஞ்சார்னு சொல்லாமல், இந்த கண்கள் ரெண்டும் மகிழ்ச்சி அடைகின்றன ஆழ்வார் சொல்றாருன்னா பிரிச்சு பேசுறார். தன்னை தனியா விட்டு இந்த கண்களை தனியாக்கி இந்த ரெண்டு கண்ணினை இந்த மாதிரி கழிக்கின்றது அப்படின்னு சொல்றாருன்னா, ஆக ஒரு சேத்தனனுடைய அறிவு வெளிப்படுகிற அந்த வழியாக இருப்பவைன்றது இந்திரியங்கள் தான். அந்த நிலை போய் சேத்தனனை போல இந்த கண்களும் தாங்களே கழிக்கின்றன. ஆக ஒரு ஒரு மனிதன் மாதிரியே அந்த மனிதனுடைய அவயவங்களும் ஒரு மனிதன் மாதிரி ஆகி அதுகளும் ஒரு சந்தோஷத்தை அடையிறதுன்னா இது எப்படி இருக்குன்னார். ராமன் சக்கரவர்த்தி திருமகன் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்றதுக்காக அவர் மர உரி தரித்து காட்டுக்கு கிளம்பிட்டார். ராமனை விட்டு பிரிஞ்ச அன்னைய தினம், என்னைக்கு ராமர் அயோத்தியை விட்டு பிரிஞ்சு அப்பாவை விட்டு பிரிஞ்சு போனாரோ அன்னைக்கு ராத்திரி. அப்போ ராமனையே நினைச்சிட்டு இருக்கார் தசரதர். ராமம் மே அனுகதா திருஷ்டிஹி அத்யாபீன நிவர்த்ததே நத்வா பஸ்யாமி கௌசல்யே சாதுமா பாணினா ஸ்பிருஷ. கௌசல்யே, பக்கத்துல கௌசல்யா தேவி இருக்கா, கௌசல்யை பார்த்து சொல்றார் தசரதர். கௌசல்யே, என்னுடைய ரெண்டு கண்களும் ராமன் பின்னாடியே போயிடுச்சு, அதுவும் காட்டுக்கு போயிடுச்சு ரெண்டும். இதுவரையில் அந்த ரெண்டு கண்களும் எங்கிட்ட திரும்பி வரல. கௌசல்யே, நான் உன்னை பார்க்கவே என்ன முடியல. நீ வந்து என்ன உன் கைகளால என்ன அப்படி தொடு, தொட்டையான அந்த ஒன்னு அந்த துகிந்திரியம்னு வா, தொடுதல்ன்ற அந்த உணர்ச்சி எனக்கு ஏற்படுறதா நான் பார்க்கறேன். என்ன அது கூட ஒவ்வொரு இந்திரியங்களும் ராமன் பின்னாடியே போயிடுதா, எனக்கு சந்தேகமா இருக்கு, என்னை தொட்டுப்பாரு, அந்த தொடுபதை நான் உணர்றேனா அதை நான் முதல் தெரிஞ்சுக்கணும், என கண்கள் இப்ப எங்கிட்ட இல்லை அப்படின்னு தசரத மகாராஜா சொல்றார். ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கிற ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகம். இதை நம் பூர்வாச்சாரியால் நிறைய போற உகந்து அவா தங்கள் வியாக்கியானங்கள்ல இந்த ஸ்லோகத்தை எடுத்து அவா எழுதுறது வழக்கம். ஆக ராமம்மே அனுகதா திருஷ்டிஹி அப்படின்ட்டார். ஏன்னர் ராமன் எப்பேற்பட்டவர், சமுத்திர இவ காம்பீரியேன்னு சொல்லி சமுத்திரம் மாதிரி அந்த காம்பீரியத்தை பார்த்தோமான சமுத்திரம் மாறின்ட்டார். ஆக சமுத்திரம் மாறிட்டா கடல் கொண்ட வஸ்துவ அது மீண்டு திரும்பி வருமா? ஆக ராமனே ஒரு சமுத்திரம் மாறிட்டா அந்த சமுத்திரத்துக்கிட்ட இவருடைய தசரதருடைய கண்கள் ரெண்டும் போயிடுச்சுன்னா அந்த சமுத்திரத்துக்கு உள்ள போன வஸ்து திரும்பி வருமா? வராது இல்லையோ. குணானாம் ஆக்கரோ மகான், அதே ராமாயணத்துல ராமபிரானை பத்தி சொல்லச்ச, எல்லா கல்யாண குணங்களுக்கும் அமுத கடலா இருப்பவன் எம்பெருமான் அப்படின்னு சொன்னபடியினாலேயும் அந்த எம்பெருமான் அவன்கிட்ட போன கண்கள் திரும்பி வரல. ராமம்மே அனுகதா திருஷ்டிஹி, ஏன்னா ராமோ ரமயதாம் வரஹ அப்படின்னு ரமிக்க செய்கிறவாள்ல மனசை அப்படியே ஆகர்ஷிக்கக்கூடிய அந்த மனிதாள் அந்த கோஷ்டியில ராமன் சிறந்தவன் அப்படின்னு சொன்னபடியினால சேத்தனாச்சேத்தன விபாகம் இல்லாமல் அந்த வித்தியாசமே இல்லாமல்
எல்லாரையும் அப்படியே ஆகர்ஷிக்கக்கூடிய அந்த தன்மை ராமபிரானுக்கு இருக்கிறபடினால ரமம் மே அனுகதா திருஷ்டி அனுகதா அவன் பின்னாடியே போயிடுத்து என்னுடைய கண்கள் தசரத சொல்ற ஏன்னா ஏன ஏன தாத்தா கச்சதி அப்படின்னு தைத்தரிய உபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு இது பிருகதாரண்யகத்திலும் இருக்கு அப்படினால எப்படியெல்லாம் பரமபுருஷன் போறானோ அப்படியெல்லாம் முக்தாத்மாவும் அவனை பின்தொடர்ந்து போறான்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன ஏன தாத்தா கச்சத்தின்னு அது மாத்திரம் இல்ல இது மூல சம்ஹிதைன்ற இதுலயும் சம்ஹிதா கிரந்தத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு காமாண்ணி காமரூப்பியனு சஞ்சரன் தைத்தரிய உபனிஷத்துல வேண்டிய அந்த உருவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு முக்தாத்மா பரமாத்மாவை பின்தொடர்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக பரமாத்மா சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் முக்தாத்மா அவனை பின்தொடர்ந்து போற மாதிரி என் கண்களும் அவன் பின்னாடி போயிடுத்து ராமம் மே அனுகதா திருஷ்டி என்ன அவனே கண் போன்றவன் எம்பெருமானே கண் போன்றவன் ஆக கண் போன்றவனாக எம்பெருமான் இருக்கிற அப்படின்னால அந்த கண்ணை பார்த்து இந்த கண்களும் போயிடுத்து ஏன்னா சக்ஷுர் தேவானாம் உத மர்த்தியானாம்னு சொல்லி வேதம் தேவதைகளுக்கும் மனிதர்களுக்கும் கண் போன்றவன் சர்வேஸ்வரன் பரமாத்மான்னு வேதம் சொல்றது கண்ணாவான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் விற்பனேன்னு திருவாய் மொழியை கூட நம்மாழ்வார் அருள் செஞ்சிருக்கார் ஆக கண் போன்றவன் சர்வேஸ்வரன் ராமம் மே அனுகதா திருஷ்டி ஆக அவனை பின்தொடர்ந்து போயிடுத்து அத்யாபி நான் வர்த்ததே ஆக நான் திரும்பி வர முடியாது திரும்பி வரல என் கண்கள் அவன் பின்னாடியே போயிடுத்து ஆக போன கண்கள் திரும்பி வருமானா அது என்னமோ என்ன நோபஜனம் ஸ்மரன் இதகும் சரீரம்னு உபனிஷத்துல சாந்தோக்கியத்துல சொன்ன மாதிரி முக்தாத்மா முக்தி அடைஞ்சு மேல பரமபதத்துக்கு போய் சேர்ந்த உடனே இந்த பூலோகத்துல அவர் இருந்த விஷயங்கள் எல்லாம் அவன் நினைச்சு பார்க்க மாட்டான் நினைக்கிறது இல்லைன்னு சொன்ன மாதிரி திரும்பியே நினைச்சு பார்க்க தசரதர் சரீரத்தில் இருந்தோம் நாம ரெண்டு பேரும் நினைக்காதே இந்த கண்கள் போயிடுத்து அப்படின்ற அர்த்தத்துல ராமமே அனுகதா திருஷ்டி அனுகதா திருஷ்டி அத்யாபின் அணிவர்த்ததே அப்படின்னு தசரத மகாராஜா சொன்ன மாதிரி இங்க அந்த நிலையானது ஏற்பட்டிருக்கு இது எப்படி இருக்குன்னார் துண்டடிப்பொடியாழ்வார் இந்த மாதிரி சொல்றதுக்கு காரணமே சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரம் தான் காரணம் இவருக்கு முன்னாடி அவதாரம் பண்ணவர் சுவாமி நம்மாழ்வார் அவர் திருவாய்மொழியில மூணாம் பத்துல முடியானே மூவலகும் தொழுதேத்தும் சீரடியானேன்னு ஆரம்பிச்சு ஒரு பத்து பாசுரங்கள் என்று கிடக்கும் என் நெஞ்சமே என்னும் எப்போதும் என் வாசகமே என்று தடவும் என் கைகளே மெய்கொள்ள காண விரும்பும் என் கண்களே என் செவிகளே எனது ஆவியே எனது கோலமே இந்த மாதிரி அவர் ஒன்னொன்னா வரிசையா அவர் தன்னுடைய அவயவங்களை பத்தியே வரிசையை சொல்லே வரார் உன்னை என்னால் கண்டுகொள்வேனே உன்னை எஞ்ஞான்று பொருந்துவனே எத்தனை காலம் புலம்புவனே இந்த மாதிரி வரிசையா ஒவ்வொரு பாட்டுடைய கடைசியில் சொல்ற அதுல ஒரு பாசுரம் மாத்திரம் இங்க சொல்றேன் வாசகமே ஏத்த அருள் செய்யும் வானவரசம் நாயகனே நாளிளம் திங்களை கோள் விடுத்து வேயகம் பால் வெண்ணை தொடுவுண்ட ஆனாயர் தாயவனே என்று தடவும் என் கைகளே ஆக என் கைகள் தடவும் சொல்லி ஆக அந்த எம்பெருமானையே இவர் நம்மாழ்வார் நினைச்சிருக்க காரணத்தினால தன் நெஞ்சே பறிகொடுத்துட்டார் அவர் கைகள் கூட அந்த எம்பெருமான் விஷயமாகவே அர்ச்சிக்கணும்ன்ற அந்த துறையில அந்த ஈடுபாட்டில் அவருடைய கைகளும் இருக்கின்றன ஆனபடினால அவர் சொன்ன அதே வார்த்தையை மனசுல வச்சுண்டு இங்க இந்த பாசுரத்துல தொண்டரை பொடியாழ்வார் அழகாக சொல்றார் ஆக முடியானேன்ற திருவாய்மொழியில இந்திரியங்கள்லாம்
எப்பேற்பட்ட நிலையை அடைஞ்சதோ அந்த நிலையை அடைஞ்சது தொண்டைப்பொடியாழ்வாருடைய கண்களும். ஆனபடினால அதை அழகாக பிரித்து அழகாக என் கண்கள் அப்படின்னு சொல்லி எம்பெருமானே அரங்கநகர் அப்பனே என் கண்ணியனை என்னுடைய ரெண்டு கண்களும் கண்டுகொண்டு கழிக்குமாறே பார்த்து அனுபவித்து மகிழ்ச்சி அடைகிற அந்த விதம்தான் என்ன, அந்த விதம்தான் என்னன்னு ரொம்ப ஆச்சரியப்படுறார் தொண்டைப்பொடியாழ்வார். ஆனபடினால விரும்பி நின்னேத்தமாட்டேன் விதியிலேன் மதியொன்றில்லை இரும்பு போல் வலிய நஞ்சம் இறை இறை உருகும் வண்ணம் சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டுகொண்டு என் கண்ணினை கழிக்குமாறே கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா தொண்டடிப்பொடியாழ்வார் திருவடிகளே சரணம்.